இன்று ஜோதிட சாஸ்திரத்திலே பரிவர்த்தனை யோகம் என்ற ஒரு அமைப்பு பற்றி உங்களிடம் சிறிது நேரம் உரையாற்ற விரும்புகிறேன். பரிவர்த்தனை யோகம் என்பது இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றி அமர்ந்து கொண்டு செயல்படுவது. இரண்டு கிரகங்கள் தங்கள் சொந்த வீடுகளை மாற்றி அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பலனை தருவது. இதற்கு பரிவர்த்தனை யோகம் என்று பெயர். பரிவர்த்தனை யோகத்திலே இரண்டு விதமான அமைப்பு உண்டு. ஒன்று மகாயோகம், மற்றொன்று சைத்தன்ய யோகம் என்ற இரண்டு தலைப்பிலே அந்த பரிவர்த்தனை யோகம் உள்ளது. இரண்டு சுபகிரகங்கள் தங்களுக்குள்ளே உடன்பாடு கொண்டு தங்கள் வீடுகளை இருவரும் மாற்றி அமர்ந்து கொள்வது, அது மகாயோகம். ஒரு சுபகிரகமும் ஒரு அசுபகிரகமும் இதேபோல் தங்கள் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை பெற்று அமர்ந்து பலன் நடத்துவது சைத்தன்ய யோகம். இந்த சைத்தன்ய யோகம் நல்ல யோகம் அல்ல. பரிவர்த்தனை யோகத்தினுடைய பலனை அது பரிபூர்ணமாக தருவதற்கு இயலாது. முதலில் சொன்ன இரண்டு சுபகிரகங்கள் தங்கள் சொந்த வீடுகளை மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனையை செய்து கொள்வதுதான் மகாயோகம். அது உயர்ந்த பலனை தரும், மிக சிறந்த பலனை தரும். ஆண்டியையும் அரசனாகும், மிகப்பெரிய தலைவராகும், செல்வந்தனாகும், பொதுமக்களிடையே போலடைச்சி, மிகப்பெரிய யோகம் அது. சைத்தன்ய யோகம் பயனற்றது. அடுத்து இரண்டு அசுபகிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது, அதுவும் பரிவர்த்தனை யோகம், அதுவும் நல்ல யோகம்தான். ஒரு சுபகிரகமும் ஒரு அசுபகிரகமும் பரிவர்த்தனை செய்வது பிரயோஜனம் இல்லை. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த மூன்று விதமான அமைப்புகளிலே சுபகிரக அமைப்பும் அசுபகிரக அமைப்பும் மட்டுமே நன்றாக செயல்படும். அது எப்போது செயல்படும் என்றால், ஏதாவது ஒரு ஜோடி கிரகங்கள் தான் பரிவர்த்தனை ஆகின்றன. அந்த ஜோடி கிரகத்திலே ஒரு கிரகத்துக்கு தசாபத்தி காலம் வந்தால் பரிவர்த்தனை பெற்ற நண்பரையும் அழைத்துக் கொள்வார். அவர்களுக்குள்ளே நெருங்கிய தொடர்பும் உண்டு, ஒரு அந்யோன்யம் உண்டு. அவரையும் அழைத்து அவரும் செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஆக ஒரு யோகம் கொடுக்க ஒரு யோகத்திலே இரண்டு கிரகங்கள் சம்பந்தப்பட்டு இரண்டு விதமான பலன்களை தருகிறது. இரண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய பலன் என்னவோ அது இரண்டு விதமாக கிடைக்கிறது. ஆக அது மொத்தமாக இரண்டையும் சேர்க்கையிலே ஆதாயம் அதிகம், பலன் அதிகம், அவ்வாறுதான் எடுத்துக்கொள்ள முடியும். எனவேதான் பரிவர்த்தனை யோகம் ஒரு நல்ல யோகம், சிறந்த யோகம் என்று அதுகால ஜோதிட சுவடிகளிலே நமது ஜோதிட ரிஷிகள் எழுதி வைத்து சென்றுள்ளார்கள். ஏற்று சுவடியில் அதை தற்காலத்திலே தமிழக அரசு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் ஆராய்ச்சி நூலகத்திலிருந்து தமிழிலே சமஸ்கிருத பண்டிதர்களை வைத்து தமிழ் மொழிபெயர்ப்பு செய்து புத்தகமாக வெளியிட்டு விற்பனை செய்கிறார்கள். இந்த
சமஸ்கிருத பாடலும் அதற்குரிய தமிழாக்கமும் கலந்தே இருக்கும். மிக சிறந்த புத்தகங்கள், அதிகாலத்து சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரம் மட்டுமல்ல சித்த வைத்திய சம்பந்தப்பட்ட சுவடிகள், அறிவியல் சுவடிகள், வானியல் சுவடிகள் கிபி 400 நூற்றாண்டிலே அறியப்பட்டதான். முதல் முதலிலே கிரகங்களை ஆராய்ந்தார். அப்போது லென்சோ, பேனாவோ, பென்சிலோ எந்த கருவியும் இல்லை. அவர் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதர் என்றே சொல்ல வேண்டும், மெய்ஞானி. இப்போதைய விஞ்ஞானியை கருவி இருக்கிறது, அப்போது அவர் மெய்ஞானி. அவருக்கு கருவி இல்லை, அவர் மூளைதான் கருவி. அவர் சிந்தனையை அப்படியே வானத்தையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் செலுத்தி அவற்றின் சுழற்சியெல்லாம் கணிதமாக தொகுத்து வைத்து சொல்றார். அந்த சுவடிகள் தான் இப்போது வானியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆரம்பகட்ட படிப்பாக உபயோகப்படுகிறது. அதனால்தான் நமது இந்திய அரசாங்கம் முதல் ராக்கெட் விடையிலேயே ஆரியப்பட்டா என்று அவருடைய பெயரை அவரை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த முதல் ராக்கெட்டுக்கு ஆரியப்பட்டா என்று பெயர் வைத்தார்கள் இந்திய அரசாங்கம். அதுபோல இவையெல்லாம் பொய்யான கணித சூத்திரங்கள் அல்ல. அந்த சூத்திரங்களின் அடிப்படையிலே எழுதப்பட்டதுதான் பிருகத். அதற்கடுத்து பிருகத் சாதனம், வராகமிகரும் சித்த வானியல் ஆராய்ச்சியாளர் மற்றும் ஜோதிட எட்டுச்சுவடிகளை எழுதியவர் வராகமிகர். அதனால்தான் அவர்கள் காலத்தில் இருந்து தொடர்ந்து வந்த எட்டுச்சுவடிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு தற்காலத்திலேயே அது புத்தகமாக வந்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நான் எல்லாம் உங்களுக்கு பரிமாறுகிறேன். இந்த இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு உன்னதமான யோகம். இந்த யோகம் எல்லாம் கிரகங்களாகவே உருவாகவில்லை. நாம் பிறக்கையிலேயே இந்த யோகங்கள் கட்டங்களிலே ஜோதிட ஜாதகத்திலே இடம்பெற்று விடுகிறது. இவையெல்லாம் வானத்திலே இறைவனுடைய அமைப்பு, கிரக அமைப்பெல்லாம் அவரவர் முற்பிறவிக்கு ஏற்ப அமையப்படுகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிராமங்களிலே சொல்லுவார்கள், பிரம்மாவன் தலையெழுத்து, அவன் தலையெழுத்தையா பெரிய காரில் போறான் அப்படிம்பாங்க. அப்புறம் சிலாளை பார்த்து அவன் தலையெழுத்தியா பாரு இப்படி தெருவில் அலையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அந்த ஜோதிட சாஸ்திரத்தில இருந்துதான் நம்ம ஜாதகம் தொகுக்கப்படுகிறது. பிறவியிலேயே இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் நம் பிறப்பிலேயே உருவாகிவிடுகிறது. அதைத்தான் நாம் ஆய்வு செய்து பலன் அடிக்கிறோம். பரிவர்த்தனை யோகம் எல்லாம் மிக சிறந்த யோகம். மிக சாதாரணமான கூட உயர்ந்த தலைவனாகி செல்வந்தனாகி புகழ் பெற செய்துவிடும். இந்த மாதிரி மிக சிறந்த யோகம் இது. இந்த மூன்று அமைப்புகள் தான். அதோட ஜாதகத்திலே இந்த அமையும் போது அஞ்சாம் இடமான பூரிய புண்ணிய ஸ்தானம், ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் போன்ற இடங்களிலேயே இந்த பரிவர்த்தனை யோகம் அமைய பெற்றால் மிக சிறப்பாக செயல்படும், 100% வெற்றியை கொடுக்கும். 6, 8, 12 இடங்கள் மறைவுஸ்தானங்கள். அந்த மறைவுஸ்தான கிரகங்கள் நல்லது செய்ய மாட்டார்கள், கெடுதலை மட்டுமே செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 6, 8, 12 இடங்கள் இந்த பரிவர்த்தனையில் சம்பந்தப்படக்கூடாது, மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படலாம். 6, 8, 12 கூடையவர்கள் இந்த பரிவர்த்தனையிலே சம்பந்தப்பட்டால் அதில் பயனில்லை. அதனால்தான் சுத்தமாக 2 ஜோடி கிரகங்கள் தான் ஒரு பரிவர்த்தனை யோகத்தை தர முடியும். ராகு கேது நீங்களாக 7 கிரகங்களுக்குத்தான் வீடு இருக்கிறது. 7 கிரகத்திலே 1 ஜோடி கிரகம் சேர்ந்தால்தான் 1 பரிவர்த்தனை யோகம் உருவாகும்.
ஆகக்கூடிய அதிகபட்சமாக மூன்று பரிவர்த்தனை யோகங்கள் அமையலாம். அவ்வாறு அமையப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் சிறந்த உயர்ந்த உலக அளவிலே புகழ்பெற்ற தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் பரிவர்த்தனை யோகம் என்பது இரண்டு கிரகங்கள் தங்கள் சொந்த வீட்டை மாற்றி அமர்ந்து கொள்வது, அவர்களிடையே ஒரு அந்நியோன்யம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும், இதுதான் இங்கே முக்கியமானது. எந்த ஒரு கிரகத்துக்கு தசாமுக்தி வருகிறதோ அடுத்த அந்த ஜோடி கிரகத்தில் மற்றொரு கிரகம் அதுக்கு துணை நிற்கும், அதுவும் செயல்பட ஆரம்பித்தோடும் அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாக நமக்கு ஜாதகத்துக்கு கிடைக்கிறது, இதுதான் இங்கே முக்கியம். எனவே பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சாதாரணமான யோகம் அல்ல, சாதாரணமான ராஜயோகங்கள் நிறைய உண்டு. பரிவர்த்தனை யோகம் என்பது ராஜயோகங்களில் சேராதது, இது ஒரு தனிப்பட்ட தனி அத்தியாயத்தை கொண்டது, மிக சிறந்த யோகம். பக்கஜகேசரி யோகம், தர்ம தர்மாதிபதி யோகம், பரிவர்த்தனை யோகம் எல்லாம் ஒரு அட்டவணை, தனித்தனி யோகங்கள். ராஜயோகங்கள் என்பது வியாபார விருத்திக்கும் செய்தொழிலுக்கும் உயர்வு தரும், அது மிக சாதாரணமாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இரண்டோ மூன்றோ இருக்கக்கூடும். இப்ப இப்படி சொல்லக்கூடிய பெரிய ஜோதிட யோக அமைப்புகள் காண்பதுதான் அரிது. அவ்வாறு அமையும் பொழுதுதான் அந்த ஜாதகர் உயர்ந்த நிலையை அடைகிறார். மிக ஏழை வீட்டில் பிறந்தவர் மிக உன்னதமான ஒரு பெரிய மனிதராக, ஒரு மாநில அளவிலே உயர் அதிகாரியாக, மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு பிரமுகராக வருகிறார். இந்த மாதிரி ஜனங்க பரவலாக இந்த யோகம் காணப்படுகிறது. ஒரு நூறு ஜாதகம் வந்தால் அதில் ஒரு எட்டு ஜாதகம் ஏழு ஜாதகத்திலே பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது, பரவலாக இருக்கிறது. அது நன்கு ஆராய்ந்து பலன் எடுத்து ஜாதகருக்கு சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் சுபராசிகளிலே பரிவர்த்தனை பெற்றாலும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் மானுச்சி என்று சொல்லப்படுகிற உச்சகேந்திர பத்தாம் இடம் போன்ற இடங்களிலே பரிவர்த்தனை பெற்றால் அது மிகப்பெரிய யோகம். அதே போல லக்னாதிபதி மற்றொரு கிரகத்துடன் பரிவர்த்தனை பெறுவது, அதுவும் மிக முக்கியமான பரிவர்த்தனை. எனவே பரிவர்த்தனை யோகங்கள் நீங்கள் அனைவரும் படித்துக் கொள்ள வேண்டிய யோகங்கள். அதற்காகவே நான் மிக சின்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டுமே என்று இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். எனது மற்ற வீடியோக்களிலே எல்லாமே அனைத்து ஜோதிட கருத்துக்களுமே கலந்துதான் இருக்கும். அது யூடியூப் பார்க்கும் நண்பர்களுக்கு மிகவும் பயன்படும். ஜோதிட கருத்துக்களுமே சிறு சிறு ஜோதிட கருத்துக்களை கேட்கும் போது ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மனதில் பதிய வைக்கையில இது இப்படித்தான் இது இப்படித்தான் என்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடத்தை பற்றிய ஒரு நல்ல நாலேஜை விரைந்த குறைந்த நேரத்திலே குறைந்த நாட்களிலேயே நீங்கள் வெற்றி பெறலாம். எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.